பள்ளியில் ஆசிரியராக வேண்டும் என்றால் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று மத்திய அரசு 12 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அறிவித்திருக்கிறது. அந்த வகையில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று ஏற்கனவே காத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மீண்டும் நியமன தேர்வு எழுத வேண்டும் என்று கடந்த கால அரசு ஒரு அநியாய சட்டத்தை போட்டது. அந்த சட்டத்துக்கு எதிராக 15 மாவட்டங்களில் 22 போராட்டங்களை முன்னெடுத்தோம். அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த தளபதியார் அவர்கள் எங்களுக்காக கழக ஆட்சி அமைந்தவுடன் உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் அதிரடியாக அறிவித்தார். ஆனால் ஓராண்டுகள் நெருங்கிவிட்ட நிலையில் தளபதியார் அவர்கள் அமைதியாக இருப்பது எங்களுக்கு வேதனையின் உச்சத்தில் இருக்கிறோம். தளபதியார் அவர்களுக்காக தேர்தல் களப்பணியில்தான் இறங்கி வேலை பார்த்தோம். இருந்த போதும் எங்களுக்கு இன்னும் விடியல் பறக்கல. உங்கள் தொகுதி முதல்வர் செயலில் கலந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 2000 கோரிக்கை மனுக்களை பதிவு செஞ்சோம். 100 நாளில் நிறைவேற்றப்படும் அற்புதமான திட்டம் 300 நாட்கள் கடந்து விட்டவர்கள் நிலையிலும் கிடப்பில் கிடப்பதால் எங்களுக்கு திருக்கு பிடிக்கிறது. ஒன்றே ஒன்று மட்டும் தளபதியாருக்கு தெளிவாக சொல்கிறோம், கல்வி கூடங்களிலோ கட்சி மாடங்களிலோ தகுதி பெற்ற தேர்ச்சி பெற்ற சீனியர்களை விடுத்துவிட்டு சிறுவர்களை நியமிக்க முயற்சிப்பது என்பது ஏருக்கு வெந்நீரை ஊற்றிவிட்டு அதன் விழுதுக்கு விழா கொண்டாடும் நிகழ்வு போன்றது. ஒன்றை மட்டும் சொல்கிறோம், நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் பரிதவிக்கக்கூடிய இந்த ஆசிரிய பெருமக்களுக்காக அதுவும் வரும் செவ்வாய்க்கிழமைக்குள் உங்கள் செவ்வாய் திறந்து தளபதியார் அவர்களே செவ்வாய்க்கிழமைக்குள் உங்கள் செவ்வாய் திறந்து நியமன தேர்வு ரத்து என்று அருள்வாய் எங்கள் குருவாய் வாய்த்த தளபதியா என்று ஒட்டுமொத்த ஆசிரியர் தகுதியில் தேர்ச்சி பெற்ற கூட்டு கூட்டமைப்பின் சார்பாக ஒரே கோரிக்கையை உரிமையுடன் வைத்துக் கொள்கிறோம். தொடர் போராட்டம் இருக்கிறது. இந்த வாரம் ஒரு வாரம் நாங்கள் போய் பேசினோம், ஒரு வாரத்தில் எங்களுக்காக ஒரு நல்ல தீர்வு தரோம் அப்படின்னு இருக்காங்க. இல்லைன்னா தொடர் காத்திருக்கோம். 6 மணிக்கெல்லாம் உங்களை உள்ள வைக்கிற நேரம் 7.5 மணி வரைக்கும் உங்களை உள்ள வச்சது என்ன காரணம், எதுக்காக? 5 மணிக்கு விட்டுருவாங்க. 5 மணி இப்போ மேல் இடத்துல இருந்து இன்னும் வரல, தகவல் வரல அப்படின்னாங்க. அப்போ நாங்களும் கேட்டு பார்த்தோம், கொஞ்சம் தாமதமாயிருக்காது, ஏதோ நிர்வாக சிக்கல் பெண்ணாசிரியர்லாம் 7.5 மணி நாங்கள் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமா போராடி தான் நாங்கள் இது பண்றோம். ஓரளவுக்கு இருந்துச்சு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது தளபதியார் அவர்கள் நீங்க பார்த்துருப்பீங்க, உங்கள் தொகுதியில் முதல்வர் அந்த பாஸ் இருந்தா நீங்க கோட்டைக்குள்ள வரலாம், எப்போ வேணாலும் வரலான்னாரு. நான் 2000 மனுக்கள் வச்சுட்டு கோட்டைக்குள்ள போகல, சென்னைக்குள்ளேயே வர முடியல, சென்னைக்குள்ளே எங்களால் வர முடியல, அப்புறம் எப்படி நாங்கள் கோட்டைக்குள்ள வர முடியும்? பயனற்றது, சரியாக பயன்படுத்த வேண்டும். 300 நாட்களில் கிடப்பில் கிடைக்கிறதுனால அந்த திட்டத்தோடைய அந்த அருமை அற்று போய் விடுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஓராண்டுகளாக படித்து தேர்ச்சி பெற்றிருந்த சங்கத்தில் இருக்கவங்களே சந்திப்பது என்பது மிகுந்த ஒரு சிரமமாக இருக்கும்போது சாமானிய மக்களுக்கு எப்படி தீர்வை நீங்கள் பெற்றுத் தருவீர்கள் அப்படின்றதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கு.